ஹலோ மைடியர் நெட்டிஃபர் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் எஸ் தனுஷாரோட நடிப்பில், மாரி செல்வராஜோட இயக்கத்தில், நம்ம தனுஷாரோட ப்ரொடக்ஷனில் வர படம் தான் வந்து கர்ணன். பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து தனுஷாரை வச்சு நம்ம மாரி செல்வராஜ் பண்ண படம் தான் வந்து கர்ணன். ஸோ கர்ணன் உண்மையிலுமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க மக்கள் எல்லாருமே படம் பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். குறிப்பாக தனுஷார் அவர் பண்ண படங்கள்லேயே இந்த படம் வந்து ஒரு வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூ வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் ரீசெண்டா சந்தோஷ் நாராயணன், அந்த படத்தோட இசையமைப்பாளர், அவர் அந்த படத்தை பார்த்துட்டு அரண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் கூட ஒன்று போட்டிருந்தாரு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார் ஸோ அவர் வந்து அவரோட டப்பிங் ஒர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து முடிச்சிட்டாரு. ஆக்சுவலி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சு நேற்று வந்து முடிச்சிட்டாரு. ஸோ ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு அவர் வந்து வேற ஒரு படத்துக்காக வந்து போறாரு. இன்னைக்கு அவரோட வீட்டுக்காக பூஜை கூட போட்டிருக்காங்க. பாய்ஸ் கார்டனில் ஒரு வீடு கட்டுறாரு, அங்கே கூட அவர் இருக்காரு. ஸோ இப்போ அவர் வந்து ஹாலிவுட் படத்துக்கு போகிறாரு. இந்த நேரத்தில் கர்ணனோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேற லெவலில் போயிட்டு இருக்காமா. ஆல்ரெடி வந்து கர்ணன்லேருந்து ஒரு கிளிம்ஸ் வந்து அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து போட்டிருந்தாங்க. பட் ஆனால் யாருக்குமே வந்து ஏப்ரலில் என்ன டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருந்துச்சு இல்லையா. நம்ம சோர்ஸ் மூலம் கேட்டு ஒரு டேட் வந்து கிடச்சிருக்கு. அந்த டேட்டில் தான் கண்டிப்பாக கர்ணன் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9. ஸோ அன்றைக்கி தான் வந்து கர்ணன் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையான நியூஸஸ்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு. அண்டு சூப்பராக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிற படம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி கர்ணன் தான். என்னன்னா, இந்த கர்ணன் வந்து அள்ளி கொடுப்பவன் இல்லை, உரிமையை கேட்பவன் அப்படிங்கிற அந்த ஒரு ஹேஷ்டேக் மூலம் தான் அந்த படத்தை அப்பையிலேருந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி கர்ணனோட குரல் வந்து எங்கும் ஒலிக்கும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சீரியஸாக நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, தனுஷார் மாதிரி ஒரு நடிகனை மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு இயக்குனர் அப்படியே அப்சர்வ் பண்ணி நடிக்க வச்சாரு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு எப்படி ஒரு அசுரனில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆனிச்சோ அதே மாதிரி கர்ணன்லேயும் இம்பாக்ட் கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தனுஷாருக்கு தெரியும் எங்க எப்படி படம் நடிச்சா எந்தெந்த ஆடியன்ஸை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற லெவலில் அவரும் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறார் இந்த படத்துக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்த கர்ணன் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏப்ரல் 9 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்க கர்ணனுக்கு வெயிட் பண்றீங்களா, இல்ல அதற்கு முன்னாடி ஜெகமே தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸ்லி தெரியவே இல்லை. அதுக்கான ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. நீங்க அந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம என் கூட வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் தனுஷாரோட அடுத்தடுத்த அப்கமிங் மூவிஸ் பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த அப்டேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போயிட்டு கிளிக் பண்ணி அதையும் வந்து பாருங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.